அதாவது பிளேயர்ஸ் போகாத வருத்தத்தில் பார்த்தோன்னா விராட் கோலி வந்து அழுந்துக்கிட்டே வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு. சரி வாங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நடந்த ஐபிஎல் 70th மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் ஆர்சிபி மோதினாங்க. இந்த ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து அசால்ட்டாக வந்து ஆர்சிபி வினிங் பண்ணான்னு சொல்லலாம். மேட்ச் தோத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா தான் விளாண்டோம். ஆனால் இன்றைய மேட்சில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கிலோட ஆட்டம் வந்து அற்புதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் அமௌண்ட் தான் அடித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 ரன் பார்த்தீங்கன்னா கம்மியாக அடிச்சுட்டு இந்த ஒரு கிரௌண்டில். ஏன்னா இந்த ஒரு கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 210 மேலே அடித்தால் தான் வந்து நம்ம பவுலிங் போட முடியும். மேட்சில் எங்களால் 197 ரன் தான் அடிக்க முடிஞ்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து குஜராத் இண்டியன்ஸ் வந்து வினிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங்கில் அவ்வளோ வந்து நான் கான்ஃபிடன்ஸ் பண்ணல. ஏன்னா மூணே பேட்ஸ்மேன் மட்டும் தான் அடித்தாங்க, மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அடிக்கல. மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா விளையாடலன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் லைன்லேயே தான் பல்லும் போட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் இல்லை, முக்கியமாக பேட்ஸ்மேன் வந்து நம்பி தான் ஆர்சிபி டீம் இந்த ஒரு சீசன் இருந்துச்சு. நான் வந்து மும்பை ஃபேனுங்க, எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு விராட் கோலி அழுந்ததை பற்றி. அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா விராட் கோலி அழுந்தது. என்ன தான் நம்ம விராட் கோலி வந்து கப் அடிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் டு பேக் 2 செஞ்சு அடிச்சார். விராட் கோலி வந்து ஃபார்மில் இருக்காரு, அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும்.